வெல்கம் சேனல், நான் வாசு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. சோ அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். சோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட், சோ இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் அப்படின்ற போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40,000 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 3,000 வேகன்சிஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அந்த ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ பொதுவாக அந்த பேங்க்ல ஏதாவது வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து அந்த ஐடியா இருக்கும். ஆனா அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ன்றப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நானுமே உங்களை மாதிரி தான் அதை பத்தி வந்து ஒரு ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து தெரியாது. சோ அதனால போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற யாராவது வச்சு வந்து பாத்தீங்கன்னா போட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அப்படி பார்த்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட ஸ்பெஷல் கெஸ்டா ஜாயின் ஆயிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டல் அசிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம பேங்க்ல கிளரிக்கல் கேட்டர் சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி தான் அந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படின்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருமே இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து கார்த்திக். சோ என்னோட ஓன் பிரதர். சோ நான் என்னோட சேனல் ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். சோ எங்க அண்ணன் தான். சோ அவர் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிடிஎஸ் நோட்டிபிகேஷன் பத்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ அடுத்த ஒரு அரை மணி நேரம் நான் கம்யூனிட்டி போர்லயே வந்து போட்டேன். அதுலயும் நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறேன். சோ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ இந்த ஜிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கமெண்ட்ல வந்து போடாதீங்க சார், என்ன சார் அண்ணன் அப்படி மரியாதை இல்லாம சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வட போடான்ற மாதிரி தான் வந்து பேசிப்போம். சோ அந்த மாதிரிதான் வீடியோ ஃபுல்லா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா தான் இந்த வீடியோ வந்து இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அந்த ஜிடிஎஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் உன்னோட இது அந்த ஜேர்னி இருக்கும் இல்லையா, ஒரு டிகிரி முடிச்சோடனே அடுத்து வேலைக்கு போறது, சோ சீக்கிரம் கிடைச்சிச்சா, ஸ்ட்ரகிள் பண்ணியா, சோ அதை பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு. சரி, ரைட். நம்ம நேச்சுரலாவே பேசுவோம், ஏன்னா ரொம்ப மரியாதையா பேசினா அது ஒரு செயற்கையா போயிடும், அதனால ஆர்டிபிஷியலா போயிடும். அதனால நம்ம ஜாலியா எப்படி பேசுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட வாம் குட் ஈவினிங். என்னோட பேர் வந்து கார்த்திக். நம்ம வாசு அவரோட கூட பிறந்த அண்ணன், நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல. நான் வந்து இது மாதிரி 2010 இன்ஜினியரிங் முடிச்சேன். அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் ஒரு பவர் பிளான்ட் கம்பெனியில நார்த்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் சில சிச்சுவேஷன்ஸ்னால அந்த ஜாபை பிட் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. அப்புறம் நம்ம லோக்கல்ல வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்போ அன்னைக்கு நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போசர்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்க அளவுக்கு எக்ஸ்போசர்லாம் அன்னைக்கு கிடையாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் வந்தோம். வந்து அப்போதான் இந்த பேங்க் எக்ஸாம்லாம் ரொம்ப பீக்ல இருந்த 2013 14 சரி ஒரு அட்டம் கொடுப்போமே அப்படின்னு விளையாட்டுத்தனமா தான் உள்ள வந்தான். நம்ம பெருசா அதுல சாதிப்போம் அப்படின்னு நினைச்சலாம் வரல. ஒரு விளையாட்டுத்தனமா சரி பேங்க் எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு செக்யூரிட்டி ஜாப் உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமா உள்ள வந்ததேன். அப்புறம் டக்குன்னு ஒரு வருஷத்துல நம்ம காட் கிரேஸா என்னன்னு தெரியல, நம்ம அப்பா அம்மாவோட புண்ணியமா என்னன்னு தெரியாது. டக்குன்னு ஒரு வருஷத்துலயே நமக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு. 2015 அப்படி போஸ்ட் உள்ள வந்துட்டேன். நம்ம வந்து ஆக்சுவலா பேங்க் எக்ஸாமுக்கு தான் ரெடி பண்ணி வந்தேன். ஆனா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களே நம்ம தலைவெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அதே நடக்கும் சொல்லிட்டு. அப்போ இதே பேட்டர்ல தான் போஸ்டலும் இருக்கு, நீங்க இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம டக்குன்னு இதே எழுதுனா நம்ம என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணி உள்ள வந்தாச்சு. அவ்வளவுதான் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். டக்குன்னு உள்ள வந்தாச்சு. என்னோட ஒய்ஃபும் ஒரு பேங்கர், அவங்க பரோடா பேங்க்ல பிஓ ஒர்க் பண்றாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் பிரஷர் எல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டாரு. நம்ம நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். டிகிரி படிச்சோம், ஒரு பிரைவேட்ல வேலைக்கு போனோம், வேலை செட் ஆகல, வந்தோம், திருப்பி படிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வந்து இருக்கு. சோ இப்ப நம்ம ஜிடிஎஸ் பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். சோ மெயினா அதுக்காக தான் வந்திருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூணு விதமான போஸ்டிங் இருக்கு அதுல. சோ பிபிஎம், ஏபிபிஎம், அதுக்கப்புறம் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேலை எல்லாம் இருக்கும், சோ மூணு போஸ்டிங்ல என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு ஒரு பிரீஃபா, ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். வெளியே வந்து எல்லாத்துக்குமே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னா மக்களுக்கு என்ன தெரியும், லெட்டர் போஸ்ட் பண்ணுவா, போஸ்ட் வந்து கொடுப்பாரு. இதுவே லோக்கலா மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே போஸ்டல்னா. ஆனா இப்ப எனக்குமே அப்படி தெரியும், நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போவோம், ஸ்டாம்ப் வாங்க போவோம், லெட்டர் புக் போட போவோம், அவ்வளவுதான் போஸ்ட் ஆஃபீஸ்ல. இதே நடந்துட்டு இருக்கு, நம்மளும் எல்லாமே ஒரு அவுட்லைனா அதே நமக்கு தெரிஞ்சது. பட் ஆனா போஸ்டலுக்குள்ளயுமே ஏகப்பட்டது இருக்கு. நம்ம பேங்க்ல என்னென்ன இருக்கோ, சேவிங்ஸ் இருக்கு, சேவிங்ஸ் ரிலேட்டடா எஸ்பி இருக்கு, ஆர்டி இருக்கு, இன்ட்ர டிடி டேர்ம் டெபாசிட் இருக்கு, இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடா இருக்கு. இன்சூரன்சஸும் நம்ம இதுல எல்லாமே இருக்கு. அது போக அடிஷனல் சர்வீசஸா லெட்டர்ஸ் இது எல்லாமே இருக்கு. இது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல
இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம பாயிண்ட்க்கு வந்துருவோம். இப்ப ஜிடிஎஸ் கிராமின் டாக் சேவா, இந்த இது வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, நம்ம போஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷன் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். நம்ம ஒரு இப்ப எக்ஸாம்பிள் தேனி டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிவிஷன் ஆஃபீஸ் தான் ஹெட். அதே கீழே ஹெட் ஆஃபீஸ்னு வரும், ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு டிவிஷனை பொறுத்து ரெண்டு ஹெச்ஓ இருக்கும், மூணு ஹெச்ஓ இருக்கும். அந்த டிவிஷன் கீழே சப் ஆஃபீஸ்னு வரும். சப் ஆஃபீஸ்னா அந்த மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட ஆஃபீஸ் எடுத்துக்கலாம், சிந்துப்பட்டி தேனி டிவிஷன்ல சிந்துப்பட்டின்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இப்ப என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் சப் ஆஃபீஸுக்கு கீழே வந்து பிரான்ச் ஆஃபீஸஸ் வரும், பிஓன்னு சொல்லி. ஒரு ஒரு கிராமத்துலயும் இப்போ ஒரு சிந்துப்பட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சுத்தி ஒரு 6 கிராமம் 7 கிராமம் வரும். எல்லா இடத்துலயுமே போய் சிந்துப்பட்டி மக்களால் கவர் பண்ண முடியாது. அப்ப அந்த அந்த சுத்தி இருக்க கிராமத்துல வந்து நிறைய பிரான்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாமே அக்கௌண்ட் ஆஃபீஸ் கீழே வரும், நம்ம சிந்துப்பட்டி எஸ்ஓ கீழே வரும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கீழே வந்து 7 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. அந்த 7 பிரான்ச் ஆஃபீஸ்ல தான் இப்போ நீங்க வேலை பார்க்க போறீங்க. இந்த கிராமின் டாக் சேவா இது கால்ஃபர் பண்ணியிருக்காங்கல்ல, இது எல்லாமே உங்களோட போஸ்டிங் எங்க இருக்க போகுது அப்படின்னா இந்த பிரான்ச் ஆஃபீஸஸ்ல தான் இருக்க போகுது. இன்னொன்னு இந்த நீங்க இதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப நம்ம கவர்மெண்ட் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பினான்சியல் இன்க்ளூஷன் எல்லாருமே வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே உள்ள வந்து பினான்சியல் இன்க்ளூஷன் கூட கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும்ன்றதே கவர்மெண்டோட மெயின் பாலிசி. இது எல்லா எந்த ஒரு டிபிடி எடுத்துக்கிட்டீங்கனாலுமே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான், எதுவுமே கையில கொடுக்குறது கிடையாது, எல்லாமே அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. அதனால இப்ப கவர்மெண்ட் இப்ப இந்த கிராமின் டாக்ஸ் நீங்க வர்றீங்க பாத்தீங்களா, உங்களால மட்டும்தான் இது 100% சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஒரு பினான்சியல் இன்க்ளூஷன் கூட மக்களை கொண்டு வர்றது நீங்களே கொண்டு வர முடியும். ஏன்னா பேங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்ரோ பேஸ்டா தான் போயிடும், எஜுகேட்டட் கஸ்டமரா தான் போயிடுவாங்க. ஆனா அந்த போஸ்டல்ல இருக்க நீங்க பிரான்ச் ஆஃபீஸ் கிராமின் டாக்ஸ் சேவா போஸ்டல்ல இருக்கீங்க இல்ல, நீங்கதான் வந்து டைரக்டா வில்லேஜ்ல போய் கனெக்ட் ஆக போறீங்க. ஒரு படிப்பறிவு இல்லாத மக்கள் இல்லிட்ரேட் பீப்புள் நீங்கதான் கனெக்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் உங்களோட கிராமின் டாக்ஸ் சேவா வந்து இப்போ இதுலதான் வருவாங்க. இதுல 3 போஸ்ட் இருக்கு. இதுல என்னன்னா பிபிஎம் ஒரு போஸ்ட், ஏபிபிஎம் ஒரு போஸ்ட், டாக் சேவான்னு ஒரு 3 போஸ்ட் இருக்கு. இப்ப இவங்க பிபிஎம்ன்றவங்க என்ன, அவங்களோட ரோல் என்ன, பிபிஎம்ன்ற போஸ்ட் என்ன அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. இவங்களோட கிரேட் பே வந்து எவ்வளவு அப்படின்னா 12,000 பிளஸ் கவர்மெண்ட் என்னென்ன ஒரு ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருத்தர் டிஏ ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்டா 34% டிஏ, இந்த டிஏவும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு 12,000 பிளஸ் இந்த 34%. இப்ப ஒரு கரண்டா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜாயின் பண்ண ஒரு பொண்ணுக்கு இப்ப வாங்குற சேலரி எவ்வளவு அப்படின்னா 16,400, இது அவங்களோட கரண்ட் சேலரி. டிஏ ரைஸா உங்க சம்பளமும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் ஆட் ஆன் பெனிஃபிட்னா அவங்களுக்கு அந்த தீபாவளியில வந்து நான் லிங்க்டு போனஸ் சொல்லுவாங்க, ப்ரொடக்டிவ் லிங்க் நான் லிங்க்டு போனஸ் சொல்லுவாங்க. அது ஒரு 14,000 இயர்லி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது குரூப் சி கொடுக்குற அது வந்து அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களோட சேலரி இப்ப ஸ்டார்டிங்ல நீங்க உள்ள வரப்ப ஒரு பிபிஎம்க்கு என்ன சேலரி அப்படின்னா 16,400, இதுதான் இன்னைக்கு ஒரு பிபிஎம் கூட ஸ்டார்டிங் சேலரி. இவர் பிபிஎம் இவர் என்ன ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னா அடுத்து சொல்லுவாங்க ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவங்களோட கிரேட் பே என்ன அப்படின்னா இவங்க லெவல் 2 சொல்லுவாங்க. இவங்களோட கிரேட் பே வந்து அவங்களோட 2,000 கம்மி, 10,000 பிளஸ் டிஏ. இப்ப அது அதே எல்லாத்துமே அவங்களுக்கு 12,000 தான், இவங்களுக்கு 10,000 கிரேட் பேல ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அப்புறம் டாக் சேவான்னு சொல்றாங்க. இப்ப அவங்க இப்ப டாக் சேவான்றவர் எப்படி இப்ப ஏபிபிஎமோட ரோல் என்ன அப்படின்னா அவங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு அசிஸ்ட் பண்றது ஏபிபிஎமோட வேலை, அவங்க லெட்டர் டெலிவரி பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்து நம்ம ரோல சொல்லிடுவோம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ இப்போ ஒரு கிராமத்துல வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆபீஸ் வச்சே சொல்றேன், சிந்துப்பட்டி எஸ்ஓ, எனக்கு கீழே ஒரு பியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்டத்தேவன்பட்டி ஒரு பியூ இருக்கு, இந்த பியூல ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு. அவரோட வேலை என்ன அப்படின்னா நேரம் போவாரு அந்த அவங்களுக்கு ஆபீஸ்க்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அவங்களும் கவர் பண்ணுவாங்க. ஒரு எஸ்பி டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவர் வவுச்சரை கலெக்ட் பண்ணுவாரு, கலெக்ட் பண்ணி ரூபாய் கேஷை கலெக்ட் பண்ணிடுவாரு. கேஷை கலெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதுவும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோட வேலை. அந்த ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்ப நம்ம சிந்துப்பட்டி ஆஃபீஸ்ல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, என்னோட ஆஃபீஸ்ல நான் வேலையை முடிச்சு அந்த கட்டத்தேவன்பட்டிக்கு என்னென்ன லெட்டர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறோம்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஏபிபிஎமோட வேலை என்ன அப்படின்னா, காலையில அவர் வர்றப்போ என்னோட ஆபீஸ்க்கு வரணும், அந்த பேக்கை கலெக்ட் பண்ணணும். அவங்களோட ஆபீஸோட பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு போவார். கலெக்ட் பண்ணிட்டு போய் பிபிஎம் ஒப்படைப்பாரு. பிபிஎம் அதை திறந்து வச்சுட்டு என்னென்ன வந்துருக்கோம், லெட்டர்ஸ் வந்துருக்குங்களா நினைக்கிறேன், அவங்களுக்கு எல்லா லெட்டர்ஸ் வந்துருக்குங்கள அந்த லெட்டர்ஸை எடுத்து அந்த ஏபிபிஎம் கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண அனுப்பி விடுவாங்க. இதுவே ஏபிபிஎமோட வேலை. அவர் போய் டெலிவரி பண்ணிட்டு வருவாரு. டெலிவரி பண்ணிட்டு வந்து அன்னைக்கு ஸ்டேட்டஸை சொல்லுவார், இந்த ஆர்டிக்கெல்லாம் டெலிவரி ஆயிருக்கு மேடம், இந்த ஆர்டிக்கெல்லாம் நான் டெலிவரி ஆகல, இதெல்லாம் ஸ்டேட்டஸ் சொல்லுவார். இவங்க அதே மாதிரி அந்த பைக் போஸ்ட்ல பிபிஎம் வந்து ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க இவங்க பிபிஎம். இவங்க அந்த வர வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க, அன்னைக்கு லெட்டர்ஸ் ஏதாவது புக் பண்ணாத புக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சு அவர் டெலிவரி பண்ணிட்டு வரக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி டேலி பண்ணி வச்சிருவாங்க. டேலி பண்ணி வச்சுட்டு அந்த ஏபிபிஎம் கிட்ட கொடுத்து விட்டுருவாங்க க்ளோஸ் பண்ணி பேகை. அதை க்ளோஸ் பண்ண பேகை ஏபிபிஎம் என்னோட ஆஃபீஸ்ல திருப்பி வந்து காலையில எப்படி வாங்கிட்டு போனாரோ அதை க்ளோஸ் பண்ணி என்கிட்ட வந்து திருப்பி ஒப்படைச்சிட்டு அவர் போயிடலாம். அவ்வளவுதான் ஏபிபிஎம் ஒர்க். இந்த
இந்த டாக் சேவா, மூணாவது டாக் சேவாக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த டாக் சேவா கூட வேலை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எஸ்ஓல மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க, சபாவிஸ்ல மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க. அவரோட வேலை என்ன அப்படின்னா, காலையில நம்ம லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ரயில் மெயில்ஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீப்பா பண்ணாரு, ஆர்எம்எஸ் சொல்லுவாங்க. அந்த ஆர்எம்எஸ்ல இருந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஆர்எம்எஸ் இருக்கும். அந்த ஆர்எம்எஸ்ல இருந்து ஒண்ணு பிரைவேட் பஸ்ல அனுப்பி விடுவாங்க, இல்லாட்டி ஆர்எம்எஸ் வண்டியே வரும். அந்த வண்டியில லெட்டர்ஸ் வந்துடும், அந்த ஆபீஸ்க்கே வரும். இந்த ஆபீஸ்ல போய் அந்த லெட்டர்ஸை காலையில பிக் பண்றதே அவரோட வேலை. பேக் பண்ணி பிக் பண்ணிட்டு காலையில லெட்டரை உடப்பாரு, ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் என்னென்ன வியூக்கு வந்திருக்கோ லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் ஆபீஸ்ல லோக்கல்ல என்னென்ன ஒர்க் இருக்கோ, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அவர் இருக்கணும், நமக்கு ஆபீஸ்ல என்னென்ன அசிஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாரு. பேக்கப் ஒவ்வொரு பியூக்கு அந்த எனக்கு கீழே 7 பியூ இருக்குன்னா, காலையில அந்த 7 பியூ நான் க்ளோஸ் பண்ணி கொடுப்பேன். க்ளோஸ் பண்ணிட்டு அவர் தான் எல்லாத்தையும் டைப் பண்ணி வைப்பாரு, அந்த 8 பியூ எடுத்துட்டு போவாங்க. சாயங்காலம் திருப்பி வந்தோடனே பையன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் நான் வேலை முடிச்சு பார்த்து அந்த பையன் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கள, ரெடி பண்ணி கொடுக்கறத திருப்பி அந்த வண்டியில ஏற்றணும். இது வந்து இந்த டாக் சேவா கூட ஒர்க்கு. வெளிய போயிட்டே இருக்க மாதிரி. ஸோ அடுத்து என்ன நிறைய என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கெரியர் க்ரோத் வந்து எப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டா கடைசி வரைக்கும் இந்த ஜிடிஎஸ் தான் இருப்போமா, இல்ல அடுத்தடுத்த கெரியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வரல இல்லையா, ஸோ வெளியே தான் இருக்கும், ஒரு ஆன் ரோல் மாதிரி தான் ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வரது ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப பெஸ்டா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நீங்க நார்மலா ஒரு போஸ்ட் அசிஸ்டண்டா கிளரிக்கலா உள்ள வரணும்னா, நீங்க உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்சி கொண்டு போயிட்டாங்க, எல்லாமே ஸ்டாஃப் செலக்சன் கமிஷன் கொண்டு போயாச்சு. போன வாரம் வந்த ரிசல்ட் தமிழ்நாடு சர்க்கிளுக்கு 600 வேகன்ட், அதுல வெறும் 60 பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, 540 அதர் ஸ்டேட்ல இருந்தே வந்திருக்காங்க. நம்ம மக்கள்கிட்ட எஸ்எஸ்சி பத்தின விழிப்புணர்வு ரொம்ப பேங்கிங் அளவுக்கு, பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு அந்த எஸ்எஸ்சி பத்தின அவேர்னஸ் வந்து நம்ம மக்கள்கிட்ட இல்ல. 540 பேர் அதர் ஸ்டேட்ல இருந்தே வந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்த நீங்க அந்த போஸ்ட் அசிஸ்டண்டா உள்ள வரணும்னா இவ்வளவு பெரிய டஃப் இருக்கு. அதுல நீங்க ஹட்ல பாஸ் பண்ணிதான் இங்க எஸ்எஸ்சி உங்களுக்கு எக்ஸாமோட பேட்டர்னே தெரியும் எவ்வளவு டஃபா இருக்கும். இப்ப நெகட்டிவ் மார்க்கிங் வேற கொண்டு போயிட்டாங்க எஸ்எஸ்சிக்கே, அதுல கிராக் பண்ணி வர்றது எவ்வளவு டஃப். ஆனா இப்ப நீங்க உள்ள அந்த கிராமின் டாக்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டுதான் வேலை பார்த்து, ஒரு 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த வருஷத்துக்கு ஒரு 1000 வேகன்ட் வருது அப்படின்னா, இந்த 50% ஜிடிஎஸ் வந்து எடுக்க போறாங்க. 50% டிபார்ட்மெண்ட் கூட 500 வேகன்ட் வந்து உங்கள இருந்து எடுக்க போறாங்க. மிச்சம் 500 அவங்கள்ட்ட வெளியே ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எடுக்க போறாங்க. அப்ப அந்த 500 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்டிஎஸ் ஒன்று இருக்கு, குரூப் டின்னு சொல்லுவாங்க, அதே ஸ்டார்டிங் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஆஃபீஸ்லயே அவரோட எல்லா ஒர்க்கும் அவருக்கு இருக்கும், எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டை வந்து 3 இயர்ஸ் ஜஸ்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த எக்ஸாம் நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள எம்டிஎஸ்ஸா வந்துட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அது 5 இயர்ஸ் அந்த எம்டிஎஸ்ஸா வந்துட்டீங்கன்னா 2 இயர்ஸ் இருந்தாலே போதும், நீங்க போஸ்ட் மேன் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயிருங்க. போஸ்ட் மேனுக்கு எலிஜிபிள் ஆகும், குரூப் சிக்கு வந்துருவீங்க, குரூப் டி வந்து குரூப் சியா இருந்துருவீங்க, போஸ்ட் மேன் எக்ஸாம் எலிஜிபிள் வந்துருவீங்க. அடுத்து ஒரு 3 இயர்ஸ் போஸ்ட் மேனாவே ஒர்க் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணா போதும், நீங்க போஸ்ட் அசிஸ்டண்டாவே வந்துடலாம். அப்ப நீங்க ஜிடிஎஸ்ஸா ஜாயின் பண்ண ஒரு 8 இயர்ஸ் கஷ்டப்பட, 8 இயர்ஸ் கம்ப்ளீட் சர்வீஸ் இருந்தா பிஏ வந்துடலாம். நீங்க ஜஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் கஷ்டப்பட்டீங்கன்னா எம்டிஎஸ் ஆகி டிபார்ட்மெண்ட்ல வந்துடலாம். டிபார்ட்மெண்ட்குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் எல்லாமே வரப்போகுது. எம்டிஎஸ் வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் எல்லாமே வந்துடப்போகுது. எம்டிஎஸ் வந்து 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டீங்கன்னா போஸ்ட் மேன் ஆயிருவீங்க, போஸ்ட் மேன்ல இருந்து 3 இயர்ஸ் கஷ்டப்பட்டீங்கன்னா போஸ்ட் அசிஸ்டன்ட் ஆயிருவீங்க. போஸ்ட் அசிஸ்டன்ட் வந்துட்டீங்கன்னா என்னோட என்ஐஎம்ஆர் ஸ்டார்டிங் அந்த நான் சொன்ன அந்த எஸ்எஸ்சியில் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களோட கிரேடு பேர் என்னவோ அந்த இதை நீங்க வாங்கிடுவீங்க. அவ்வளோ மல்லிகட்டி வர்றதுக்கு நீங்க ஒரு 8 இயர்ஸ் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, இதுல கொஞ்சம் ஒரு 8 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா வச்சே உள்ள வந்துடலாம் ஈஸியா. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நார்மலா எஸ்எஸ்சியில அந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் அதாவது அந்த கிளரிக்கல் கேடர் போறதுக்கு வந்து ரொம்ப போட்டி இருக்கு, பட் இதுல போறப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போட்டி இருக்கனால போட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன கொஞ்சம் வருஷம் எக்ஸாமே ரொம்ப டஃபா இருக்காது, எக்ஸாமே ரொம்ப டஃபா இருக்காது, நார்மலா ஈஸியா இருக்கும், டிபார்ட்மெண்ட் ரூலிங்ஸ் வச்சுதான் போயிடும்.
நம்ம வேலை பாக்குறதுல இருந்தே கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அதனால அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அங்க கிராக் பண்ணி வரதோட இது கொஞ்சம் ரொம்ப அந்த மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் இருக்கலாமா, நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம். அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எக்ஸாம் எப்படி இருக்கும், ஈஸியா இருக்குமான்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓரளவு வந்து ஈஸியா தான் இருக்கும் இல்லையா? அதுவும் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு, இதுலயும் இருக்கு 100 மார்க்ஸ்க்கு, அதுவும் இருக்கு. இதுலயும் 3 பேப்பர்ஸ் மொத்தம், பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 3 ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு. ஆனா பேங்க் அளவுக்கு டஃப் கிடையாது, அந்த அளவுக்கு டஃபா இருக்காது, நார்மலா இருக்கும். நீங்க பேங்க் ப்ரிப்பேர் பண்றப்ப என்னென்ன ஆப்டிடியூட் இருக்கும் அதுல ஒரு 50% இல்ல, அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும். பிளஸ் ஒரு ஒரு பேப்பர் வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா, அவ்வளவுதான். அந்த ரெண்டு பேப்பர் கிராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ள எம்டிஎஸ், 3 வருஷம் தான், 3 வருஷத்துல எம்டிஎஸ் உள்ள வந்துடலாம். அழகா. சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் கேட்டிருக்காங்க, சார் அதுல போயிட்டா மத்த எக்ஸாம்ஸ்க்கு என்னால படிக்க முடியுமா, ஒர்க் டைமிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதை பத்தி இது நல்ல கொஸ்டின், இது நல்ல கொஸ்டின் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 16,000 ரூபாய் ஒரு தடவை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும்ன்றத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில 9 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு 10 மணி ஆயிரும், வீட்டுக்கு வரது 12 hours குறைஞ்சி யாரும் உங்களுக்கு தரப்போகுது. இன்னைக்கு இருக்கு பிரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இன்னும் இந்த இதுல நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்ல மாட்டோம், ஸ்டார்டிங்லயே 5 hours தான் ஒர்க்கிங் டியூட்டி டைமே உங்களுக்கு. காலையில 9 மணிக்கு போனேன், 2 மணிக்கு ரிலீஃப் ஆயிடலாம், அவ்வளவுதான். 2 மணியோட முடிஞ்சு ஒரு 2 மணிக்கே வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளவுதானா? 2 மணிக்கு போயிடலாம், 2 மணிக்கு வீட்டுக்கே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மணி வீட்டுக்கு போயிடலாம், 5 மணி நேரம் டியூட்டி உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆகும். சோ நல்லா யோசிச்சு பாருங்க, காலைல 9 மணிக்கு போறீங்க, 2 மணி திரும்பி வந்துட போறீங்க, வேற ஒண்ணுமே உங்களை எதுவும் அதுக்கப்புறம் எதுவும் பிரைவேட் மாதிரி உங்களுக்கு வேலை எல்லாம் சொல்ல போற ஹோம்ஒர்க் எல்லாம் முழுக்க போறது கிடையாது. 2 மணிக்கு வந்த பிறகு நீங்க வேலையை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ஆம்பிள் ஆஃப் டைம் கிடைக்குது, உங்களுக்கு 16,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு பாக்கெட் மணி மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது. 2 மணிக்கு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன, நீங்க வாட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நீங்க ஆப்டிடியூட் போறதுனாலும் போடுங்க, வெளியே கிளாஸ் போறதுனாலும் போங்க, உங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளவு டைம் இருக்கு. ஜஸ்ட் 5 மணி நேரம் தான் வேலை போறீங்க, 2 மணிக்கு வந்துட போறீங்க, 2 மணிக்கு மேல யாருமே உங்களுக்கு நிப்பாட்ட போறதே கிடையாது. 2 மணிக்கு நீங்க வந்துடலாம், 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், வந்துட்டு நீங்க வாட ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நல்ல டைம் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு ஒரு 16,000 ஒரு சேலரி ஒன்னு இருக்கு, 5 hours தான் ஒர்க் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சோ உங்களுக்கு என்ன கேட்டா ஒரு நல்ல ஆப்ஷன் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து ஆப்ஷன் எடுங்க. கிடையாது ஆட்டோமேட்டிக்கா உடனே ரிலீவ் பண்ணி உடனே உங்களை பேக்கேஜ் அனுப்பி. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கே லைவ் எக்ஸாம்பிள் எங்க ஆபீஸ்லயே இருக்காங்க, ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்தாங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு குரூப் 4ல கிடைச்சிருச்சு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து குரூப் 4ல கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 6 மாசமே ஆயிருச்சு, எழுதிச்சு குரூப் 4ல கிடைச்சோன்னே அப்படி டக்குன்னு ரிலீவ் பண்ணி விட்டாங்க. எந்த ஒரு டிமாண்டுமே வைக்கல, எனக்கு 2 லட்சம் கூட 1 லட்சம் கூட நீ அங்க போக கூடாதுன்னு எந்த டிமாண்டும் வைக்கல, ஓகே ரைட் போங்க அப்படின்னு அழைச்சி விட்டாங்க. அவங்களை ரிலீவ் பண்ணி யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் தான் என்னோட டார்கெட், பேங்க் எக்ஸாம் வேற எக்ஸாமும் டார்கெட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப பிரச்சனைலாம் இருக்கு, பினான்சியலா கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும், நாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணே படிக்கணும் அப்படின்னா அவங்க தாராளமா இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கு, சோ மேபி உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணலனாலும் போஸ்டல்லே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் போயிடலாம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு பேக்கப் ஒரு பேக்கப் ஆப்ஷனாவே இதை வச்சுக்கலாம். மத்த பிரைவேட்ல போனோம்னா சொல்ல முடியாது, இதுல ஒரு பேக்கப் ஆப்ஷனுமே இருக்கு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இது ஒண்ணு ஜாப் செக்யூரிட்டி, இது ஒண்ணு நான் சொல்லிட்டேன், உங்களை வேலையை விட்டு அனுப்ப போறதே கிடையாது. இதுல வந்து மேக்ஸிமம் கிரைடீரியா வந்து 65 வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட்ல கூட 60 ரிட்டையர்மெண்ட் பண்ணிருவாங்க, இல்ல 65 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், உங்களை யாருமே வேலையை விட்டு அனுப்ப போறதே கிடையாது. 65 வரைக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நான் என்ன ப்ரொமோஷனே எடுக்கலாம், நான் இதுல இருந்துக்கிறேன் அப்படின்னாலுமே 65 வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், உங்களை யாருமே ஒன்றும் கேட்க போறதே கிடையாது. நீங்க வேறு சேலரி வாங்கிட்டே இருப்பீங்க, 30ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும் சம்பளம், எதுவுமே எந்த ஒரு பாரபட்சமும் வராது, நீங்க வாட்டுக்கு இருக்கலாம். ஒரு ஜாப் செக்யூரிட்டி, இது ஒரு கேரண்டீட் ஜாப் தான், நம்பிக்கை தாராளமா உள்ள வந்துடலாம். அத ஒரு தம்பி வர சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி சப் டிவிஷன் ரேட் எல்லாம் உங்களை கூப்பிட்டு என்கொயரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாரு. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ், நம்ம இருந்த காலத்துல வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் நம்ம என்ன யோசிப்போம், ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், ஆனா கீழே யாருமே இருக்க மாட்டாங்க, என் பாட்டுக்கு வேலைக்கு வருவாங்க, என்னோட அப்புறம் இருக்கேன் கவர்மெண்ட்ல இப்படி ஜாலியா, என் பாட்டு வேலையை பார்க்காம என் பாட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடறாங்க, சீட்டை விட்டு
அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் நம்ம இன்னைக்கெல்லாம் அந்த மைண்ட் செட்டே கிடையாது. இப்ப நீ பேங்க்ல இருக்க, அதனால உனக்கு ப்ரெஷர் என்னன்றது தெரியும். புரியுது. ஒய்ஃபும் பேங்க்ல இருக்காங்க, என்ன ப்ரெஷர் ஃபீல் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். வெளியே இருந்து நமக்கு உள்ள வர்றோம். இப்ப நமக்கு ஒருத்தவங்க ஒண்ணு சிம்பிள், ஜஸ்ட் நமக்கு ஒரு 60,000 சம்பளம் தர்றாங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ணாம எதுவும் உள்ள போறது கிடையாது. நீ கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து ரெவன்யூ பேஸ்டா மாறிடுச்சு. கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்தா தானே உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அதனால ப்ரெஷர் இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோமே, இப்ப நம்ம கொரோனா டைம்லயே வச்சுக்குவோம். கொரோனா டைம்ல எத்தனை பேருக்கு வேலை எல்லாம் போச்சு, எத்தனை பேருக்கு 40% சேலரி ஆச்சு, 50% சேலரி ஆச்சு. நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் என்னோட டிபார்ட்மெண்டே சொல்றேன், எனக்கு ஒரு நாள் கூட சம்பளம் கட் பண்ணவே இல்லை. 30-ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எல்லா மாசமும் அந்த 1.5 வருஷமும் எனக்கு எந்த சம்பளமும் கட் பண்ணல. 30-ஆம் தேதி சம்பளம் வந்து ஜிடிஎஸ்க்கும் சேர்த்ததுன்னு சொல்றேன், அவங்களுக்கும் வந்துருச்சு. 30-ஆம் தேதி சேலரி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. சோ டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒரு சில டார்கெட்ஸ் வைக்கதான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா டார்கெட்ஸ் இருக்கு. உங்களை எல்லா நாளும் 120 டேஸ் 24/7 டார்கெட் யாரும் கொடுக்க போக கிடையாது. 360 நாள் டார்கெட் கொடுக்க போக கிடையாது. ஏதோ 2 மாசம் 3 மாசம் இந்த 2 மாசம் மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் டார்கெட் இருக்கும். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு இவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதை பண்ணி கொடுக்க போறோம், அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க பண்ணி கொடுக்கலன்னா உங்களை யாரும் கழுத்திருக்க போற கிடையாது, யாரும் உங்களை வேலையை வந்து அனுப்ப போற கிடையாது. நம்ம மனசு திருப்திக்கு நான் சொல்றேன், நம்ம நமக்கு ஒருத்தவங்க ஒரு பே பண்றாங்க, அதுக்கு நம்ம லாயலா இருக்கணும். ஒரு 100 அக்கௌண்ட் ஓபன் பண்ற சொல்ல இடத்துல 50 அக்கௌண்டா ஓபன் பண்ணா யாரும் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. இன்னும் நீங்க பண்ணலைன்னா உங்களை வேலையை விட்டு அனுப்ப போறதும் கிடையாது. அவ்வளவு, ஏன்னா டார்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கதான் செய்வாங்க. இப்ப எல்லா கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயுமே பிரைவேட் மாதிரி டார்கெட்ஸ் வந்துருச்சு. ஆனா டார்கெட் அச்சீவ் பண்ணலைன்னா உங்களை வேலையை விட்டு உங்களுக்கு பிரைவேட் மாதிரி நீங்க பேப்பரை போட்டு போங்கலாம் சொல்ல போறது கிடையாது. நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, வையத்தையும் செய்வாங்க. எல்லா சப்டிஷன் வச்சு வையத்தையும் போறாங்க. டார்கெட் போனா உங்க ஆரம் வைய மாட்டாங்களா? டார்கெட் அச்சீவ் பண்ணல, உங்க ஆரம் உனக்கு எவ்வளவு ப்ரெஷர் உனக்கு ஃபீல் பண்றது தெரியுங்களா? அதே மாதிரிதான் ஈவன் நம்ம ப்ரெஷர் டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்ஸ் ஓரளவு பண்ணிட்டோம்னா எதுவும் பிரச்சனை கிடையாது. டார்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சொல்லல, ஆனா அதுக்காண்டி இந்த டார்கெட் பண்ணலைன்னா உங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க, உங்களை கையோட நிக்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம கம்யூனிட்டியை பார்த்து அப்ளை பண்ணணும். இப்போ ஈட ஓபிசியா இருக்காரு அப்படின்னா அந்த 20 போஸ்ட்டுமே ஓபிசியை தான் அப்ளை பண்ணணும். 20 ஓபிசி எங்கெங்க இருக்கோ பார்த்து அப்ளை பண்ணிக்கிறோம். இன்னும் நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க பக்கத்துல ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ற மாதிரி இருக்க இடமா பார்த்து அப்ளை பண்ணுங்க. இது ஓகே, ஏன்னா கரெக்டா இருக்கும். அவங்க கொடுக்குற 12,000 சம்பளத்துக்கு இது நம்ம வேற ஏதாவது ஒரு லொகேஷன்ல போய் இருந்தோம்னா நம்ம கட்டுப்படி ஆகாது. பக்கத்துலயே கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் போய் கொஞ்சம் கட்டுப்படியா இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து அக்கமடேஷன் குடுக்கற மாதிரி இருக்கும். பிபிஎம் இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. வந்து உங்களுக்கு ஆபீசஸ் எல்லாம் தரமாட்டாங்க. ஒண்ணு, நீங்க உங்க ஓன் ஆபீஸ்ல ஒரு ரூம் ரெடி பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட்ல இருந்து, அது உங்களுக்கு தனியால பில்டிங் எல்லாம் தரமாட்டாங்க. ஒன்னு, நீங்க இப்ப லோக்கல்லே உங்களுக்கு போஸ்டிங்கே கிடைச்சிருச்சு, எனக்கு வெளியே எங்கேயும் வாடகை கிடைக்கல அப்படின்னா நீங்க ஒரு ரூம்ல உங்க வீட்டுல ஒரு ரூமையே நீங்க ஒரு ஆபீஸா ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணா அந்த ரூம் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப வந்து ஆனா அதுக்கப்புறம் பிரைவேட்டா தான், இல்ல எனக்கு அதை பிடிக்கலாம்னா பிரைவேட் ஒரு வீடு பாக்க போறேன் அப்படின்னா நீங்க அதை ரெண்ட் நீங்க பியர் பண்ணணும். பிபிஎம் தான் பியர் பண்ணணும். தர மாட்டாங்க. ஆமா, கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் தர மாட்டாங்க. அந்த அந்த பில்டிங்க அவங்க தான் பியர் பண்ணணும் மேக்சிமம். ஆனா உங்களை யாரும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. எல்லா கவர்மெண்ட் எல்லா ஊர்லயுமே இப்ப கிராமத்துல வந்து டவுன் பஞ்சாயத்துல இருந்து ஆபீசஸ் கொடுத்துருவாங்க. நம்ம பிரான்ச் ஆபீசஸ் ஒரு பில்டிங் எல்லாத்துலயுமே இப்ப கவர்மெண்ட்ல ஒதுக்கிடுறாங்க. அதனால இல்ல மேக்சிமம் எங்களுக்கு எல்லாம் 7 பிஓலயுமே 2 பிஓல தான் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. 5 பிஓ வந்து கவர்மெண்ட்ல அந்த டவுன் பஞ்சாயத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆபீஸ் ஒதுக்கிட்டாங்க. மாசம் 100 ரூபாய் 200 ரூபாய் வாடகை அவ்வளவுதான் கட்டுற மாதிரி வரும். அதை மட்டும் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அக்கோமடேட் பண்ணிட்டு இருக்காங்க. 20 இடம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பக்கத்துல இருக்க இடமா பார்த்து அப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். அவங்களுக்கு அந்த அக்கோமடேஷன் பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர சேலரியில அவங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம். அவங்க எக்ஸாம் வீட்டையும் பார்த்த மாதிரியா இருக்கும், ப்ரிப்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். இல்லாட்டி தனியா அதுக்கு ரூம் வாடகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா 499.5 எடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அது எப்படி 10th? அது 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 ஒரு நல்ல இதுதான், அது கரெக்ட் தான். இப்போ போன தடவை வந்து 485 எஸ்சி கேட்டகரியில 485 முடிஞ்சு. 485க்குனால யாருக்கும் கிடைக்கல, அந்த கீழே இருக்கவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல. 485 வந்து வெயிட்டிங் லிஸ்ட், 4th வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அவங்களுக்கே கிடைச்சிச்சு. மேக்ஸிமம் 490 500 உள்ள இருக்கவங்களுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சாது இப்போ 2 வருஷம் 3 வருஷமா நடந்ததுல எல்லாத்தையுமே நான் செல்ஃப் அசஸ் பண்ணதுல 490 அந்த 500 உள்ள இருக்கும்போது மேக்ஸிமம் கிடைக்குது. போன தடவை 5th வெயிட்டிங் லிஸ்ட்ல அந்த 485 நான் சொல்றது கிடைச்சது.
ஓகே, இந்த ஜிடிஎஸ்க்கு 450 கிடைச்ச காலம்லாம் போயிருச்சு, ஒரு 490 கிட்ட இருந்தாதான் கிடைக்குது அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து அந்த சமச்சீர் கல்வி வந்த பிறகு மார்க்ஸ் எல்லாமே ஏறிடுச்சு, எல்லாத்துக்குமே ஏறிடுச்சு, ரைட் ரைட், அதனால நான் அந்த புரியுது குவாலிட்டியா புரியுது. கூடியது. ஓகே, அவ்வளவுதான், இதுதான் கேட்டிருந்தாங்க. சோ அடுத்த ஜென்ரலா நீ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் இவங்க ரெண்டு பேர் தான். சோ எங்க அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ல ஒர்க் பண்றாரு, அண்ணி வந்து பேங்க் ஆஃப் பரோடால அக்ரி ஆபீசரா இருக்காங்க. சோ அவங்க தான். சோ நீ ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 மினிட்ஸ் குள்ள சொல்லி முடிச்சிடலாம். அதான் இப்போ வந்து எல்லாரும் நான் அதே சொல்றதுதான், டக்குன்னு நீங்க எல்லாருக்குமே ஒரே நாள்ல எல்லாம் அந்த மேட்சிங் நடந்துடாது. இல்லை, ஒரு சிலவனுக்கு 1 வருஷத்துல நடக்கும், ஒரு சிலவனுக்கு 2 வருஷத்துல நடக்கும், ஒரு சிலவனுக்கு 3 வருஷத்துல நடக்கும். ஆனா இதுல ப்ராசஸ் மேக்கிங் ப்ராசஸ் மேக்கிங்ல தான் இருக்கு மேட்ரே. அந்த இதுவே டக்குன்னு வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு கிடைக்கல, அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட எப்பயுமே இருக்கணும். அந்த இதை மட்டும் விட்டுறவே கூடாது. பேலன்ஸ் மட்டும் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கல, நான் அவ்வளவுதான் போச்சு, எனக்கு அவ்வளவுதான், அந்த ஃபீல்டு மாறி போறேன், அந்த அதே விட்டுறக்கணும். என்ன கேட்டா டக்குன்னு உள்ள வந்துட்டோமா, 1 வருஷத்துல கிடைக்கல, 2 வருஷத்துல கிடைக்கல, நீங்க ஒரு ஒரு வருஷமும் நீங்க மிஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு நீங்களே உங்களை ஷேப் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு ஒரு வருஷம் நீங்க உங்களுக்கு கிளியர் ஆகாம கிராக் ஆகாம போறது எல்லாமே நீங்க உங்களை ஷேப் பண்ணிக்கிறதுக்கான பீரியட் தான். நீங்க ஒரு ஒரு வருஷம் நீங்க ஒரு மெச்சூர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வாசுலாம் வந்து ரொம்ப லத்தாஜிக்கலாம் வந்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ நாங்களாம் இருந்த காலத்துல எல்லாம் ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன். ஆனா அன்னைக்கு இவ்வளவு காம்படிஷன் இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு இருக்க அளவுக்கு காம்படிஷன் அன்னைக்கு இல்ல. அன்னைக்கெல்லாம் ரொம்ப அன்னைக்கு பேங்கிங் பீரியட் ரொம்ப ஸ்டார்டிங்ல உள்ள வந்தது. ஸோ அதனால ரொம்ப ஒரு அதே மாதிரி நான் பேரண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கனாலுமே பசங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற யாரும் இது ரொம்ப டிமோட்டிவேட் முக்கியமானது. பண்ண வேண்டாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கிளியர் பண்ணதுக்கு எனக்கு வீட்டுல ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சோ அதே மாதிரி பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நாங்களாம் ஒரு ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்தே வந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டதையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சு வந்தோம். ஆனா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அவ்வளவுதான். சரி, நான் செல்ஃப் போஸ்டிங் காண்டி இது சொல்லல, சும்மா ஒரு இதுக்காண்டி சொல்றேன். இன்னைக்கு வந்து எல்லாமே எங்களுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கடவுளோட கிரேஸ்ல எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியத்துல எல்லாமே எங்களுக்கு நல்லாவே இன்னைக்கு இருக்கு. அது அந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கோம்னா அந்த ஹார்ட் ஒர்க் தான், அவ்வளவுதான். நம்ம வீட்டுல நீங்க என்கரேஜ் பண்ணுங்க பசங்களை, நீங்களுமே பசங்க மெயினா வந்து ஏதாவது ஒண்ணு பார்த்து ஒரு டிமோட்டிவேட் மட்டும் ஆகாதீங்க. நமக்கு கிடைக்கலையா ரைட்டு, இதோட பெருசா அவனுக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ல யாருக்குமே எதுவுமே கிடைச்சிடல. ஃபர்ஸ்ட் அட்டம்ல நாலா எழுதுன டைம்ல எல்லாமே ஃபெயில், 5 எக்ஸாம் எழுதுன, 5 ஃபெயில். ஆனா இப்போ உடஞ்சு உட்காந்துட்டோம் அப்படின்னா சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரி, அந்த 5 இதுல என்ன தப்பு பண்ணோன்றதை அனலைஸ் பண்ணோம். அடுத்த அட்டம்ல எழுதுனா 3 பாஸ், அதுதான் ஹைலைட். அடுத்த அட்டம்ல 3 பாஸ் எதுல போறதுன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. அதனால அந்த மோட்டிவேஷனை அதை விடாமயிடுச்சு, என்னைக்குமே அதை மட்டும் விட்டுறாதீங்க, அதை மட்டும் விடாம நீங்க மூவ் பண்ணிட்டே இருங்க, நீங்க கண்டிப்பா வரணும், அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் உண்மையிலேயே வந்து இவ்வளவு பேசுவாரு அப்படின்னு நானே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கல. ஏன்னா வீட்டுல கூட நாங்க இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேசினது கிடையாது. இவ்வளவு பேசுவாரு எதிர்பார்க்கல. உண்மையிலேயே தேங்க்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏபிபிபிஎம் ஏபிபிஎம் பத்திலாம் வந்து சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண. சோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த ஒர்க் பத்தி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. சோ நீயும் பார்த்தா ரிப்ளை பண்றா, சோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க. சோ பார்த்தா வந்து ரிப்ளை பண்ணு, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. சோ உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பரா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். சோ அவ்வளவுதான். சோ வீடியோ வந்து முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே ஓகே, டாடா, பை பை.